பால் பேக்கெட்டு வந்து நான் வீட்டு வாடகை இதெல்லாம் போவோம். என்ன ஓ சூப்பர், 3500 மிச்சம் நாலு. டே நீ என்ன கணக்கு போட்டிருக்கிற அப்பா? தீபாவளிக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்குது. தீபாவளிக்கு 5 நாள் தான் இருக்கா? 5 நாள் தான் இருக்குது. வா போய் பட்டாசு வாங்கலாம். 3500 வச்சுட்டுனா எங்கடா தீபாவளியை கொண்டாடு? மேலே ஏறி வரோம், ஒதுங்கி நின்று. எங்க எங்க போறீங்க? ஏய் கிரிக்கெட் விளையாட போயிட்டு வரேன்டி. கிரிக்கெட்டா? ஆமாம், தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும். தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸா? ஆமாம், போன வாரம் தானடி போயிட்டு நம்ம 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம். ரெண்டு ட்ரெப் எடுத்த? அது தீபாவளிக்கு இப்போ ட்ரெஸ் எடுக்க போகிறோம்ல, அப்போ நல்ல ட்ரெஸ் போட்டு போகணுங்கிறதுக்காக போன வாரம் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். நல்லா இருக்குடி. நீ என்ன பண்ணு, உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு காசு ஒரு 10,000 வாங்கிடுவா. அதுக்கப்புறம் நீ என்ன ட்ரெஸ் கேட்குறியோ அதை நான் எடுத்துறேன், சரியா? எங்கள் அப்பா வீட்டுக்கு போய் நான் காசு வாங்கிட்டு வரணுமா? இது என்ன வரதட்சணை கொடுமையால இருக்கு? இப்படிப்பட்ட குடும்பத்தில் என்ன வாக்குப்பட வச்சுட்டாங்களே. வேற ஏதாவது இருக்க சட்டையாயிப்போச்சு. நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா தீபாவளி அன்னைக்கு வெடிக்கிற புகையில தான் உங்களுக்கு எல்லா கேன்சரும் வருது. நீங்கள் வருஷம் ஃபுல்லாக வச்சு ஊதுறது, இதில் கேன்சர் வர்றதில்லை. இதில் கம்மியாக தானே வருது புகை? டேய் கம்மியாக வந்தாலும் புகை புகை தான்டா, கேன்சர் கேன்சர் தான்டா. போட நீ வாச்சு, நம்ம போயிட்டு அந்த ஜாயிண்ட் எடுக்கணும். அவன் கிடக்கிறான். டேய் தம்பி வாடா, உனக்கு ட்ரெஸ் பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்துருக்குறேன். அப்பா வா 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 பா, வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேன். போய் ஜாலியாக வெடி, தீபாவளி என்ஜாய் பண்ணு. சூப்பர்ப்பா. இப்போ என்னப்பா பட்டாசு இது மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்க? நைட்டில் வெடிக்கிற ராக்கெட் வெடியெல்லாம் எங்கப்பா? டே ராக்கெட் வெடியெல்லாம் 2000 ரூபா கேட்குறாங்கடா. இப்போ போப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி தினமும் வெடிக்கிறதுக்கு வாங்கி வச்சிருக்கானுங்க. நீ எனக்கு மட்டும் இப்படியே பண்ணுப்பா. போப்பா, நீ இந்த பட்டாசு வேணா எனக்கு ஒன்றும் வேணா, போ. இந்த தீபாவளியும் எனக்கு இல்லை. ஏய் மானே வாடா இங்க, நீ கேட்ட பட்டாசுகள் வந்து விட்டன. ஜாலிப்பா, நீ தான்ப்பா செல்லப்பா. நீ ஜாலியாக வெடிக்கணும், சேஃபாக வெடிக்கணும், சரியா? சூப்பர்ப்பா, போடா போடா. மச்சான் ஒரு 2000 ரூபா இருந்தோம். டேய் மூணு மாதம் தானே நீ கேட்ட, நான் 1000 ரூபா வாங்கி கொடுத்தேன். அதுக்கே நீ இன்னும் வட்டி பண்ண தரல. அவனுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? இப்போ வந்து 2000 ரூபா கேட்குற. மச்சான் பையன் பட்டாசு ஆசைப்படுறான்டா. டேய் குழந்தைங்கன்னா அப்படி தான்டா, நம்ம தான் வரவுக்கு ஏற்ற செலவு பண்ணிவிட்டு வாழ்க்கையை நடத்தணும். கரெக்டு தான் மச்சான், எங்களுக்கு ஒரு டைம் வாங்கி கொடுறான். நான் எனக்கு தெரியும் மச்சான், இருந்தாலும் என் பையனுக்காக ஹாப்பி தீபாவளி மச்சான்.